அன்பாலையும் சார்பாக பார்வையாளர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். ஹலோ ஹலோ வணக்கம். இந்த மேட்சை காண வந்தோருக்கு அறிவுமதியின் இதயங்கனிந்த வணக்கம். இன்னும் சில நிமிடங்கள் மேட்ச் தொடங்க இருக்கிறது. நான் இந்த மேட்சை பற்றிய விவரங்களை எடுத்து சொல்ல இருக்கிறேன். ஆகாயமானது தெளிவாக காணப்படுகிறது. கொஞ்சம் மேகமூட்டம் தெரிகிறது. அதோ பாருங்கள், அம்பையர் பிச்சு சரியாக இருக்கிறதா இல்லையா என்று தெரிந்து கொண்டு தன்னிடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். விளையாட்டு வீரர்கள் தயார், பிளேயர்ஸ் ரெடி. இப்பொழுது பந்து வீச வர இருக்கிறார் ஒருவர். காற்றை விட வேகமானது அவர் வீசும் பந்து வீச்சு. முதல் பள்ளி சிக்ஸ் ரெட்டு போடுறேன். அறிவு, நீ எப்பவும் ஃபர்ஸ்ட் பாலி அவுட் ஆயிடுற. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. நான் போன போதனி இவருக்காக அவுட் ஆனேன். சொன்னேன் உங்க பேட்டிங் சொன்னேன். இல்ல இப்ப ஏன் பேட்டிங்? நான் தான் விளையாடுவேன். நீங்க விளையாடுறீங்களா? உங்களுக்கெல்லாம் ஒண்ணு சொல்றேன். போன தடவை ரீட்டா பேபி பேட்டிங் செஞ்ச நேரத்துல அவங்க முட்டி உடைஞ்சிட்டேன், நினைவிருக்கா? இந்த தடவை எனக்கு பிரேம் கத்து கொடுப்பாரு இல்ல பிரேம்? நான் கிரிக்கெட் கத்து கொடுக்கணுமா? நேரா போய் பவுண்டரியில நின்னு ஃபீல்டிங் பண்ணு. எப்போ ஒரு ஃபீல்டிங்க்கு தான் அனுப்புறீங்க? இத்தனை வருஷமா ஃபீல்டிங் தான பண்றீங்க பிரேம் தம்பி மடக்கிறதுக்கு? என்னது? இல்ல நீங்க ஃபீல்டிங் பண்ணுங்க, தம்பி பேட்டிங் பண்ணிட்டேனே. நீ முதல்ல போய் bowling போடு. எஸ் சார். கபில் தேவ் உங்க சிஷ்யமானத்தை காப்பாத்துங்க. பிரேம் தம்பி என் போலிங்க சமாளிங்க. இப்பொழுது அறிவுமதி அவர்கள் ஒரு கூகுளி போட போகிறார். ஏய் ஐயோ ரெண்டா பேபி, பால புடிங்க பால புடிங்க பால புடிங்க. ஐயோ ஐயோ உயிர் போச்சு உயிர் போச்சு. பாக்கியோடி அப்படி எல்லாம் சொல்ல கூடாது. என் இடுப்பு உடைச்சிட்டாங்களே. சாரி பெரியமா. சாரி சொல்றது இருக்கட்டும். நீங்க என்னடி செஞ்சிட்டு இருக்கீங்க? மாமி ரீட்டா இங்க கிரிக்கெட் கத்துக்க வந்திருக்கா. கிரிக்கெட் கிரிக்கெட் என் கழுத்தை அறுக்கிறதுக்கு நீங்க விளையாடுறீங்க. சின்ன பசங்க தானே விளையாடட்டும். நீங்க வாய மூடுங்க. வணக்கம் மாமி. மா 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 மா. யாரே உங்ககிட்ட எத்தனை தடவை படிச்சு படிச்சு சொல்லிருக்கேன் என்ன மாமின் கூப்பிடாதேன்னு. என்ன கருமண்டா இது? இந்த வீட்ல வேலைக்காரன் நான் எல்லாத்தையும் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. என்ன வாய பொளந்து நிக்கிறேன். சீக்கிரம் வாடி. இடுப்பு மாமி அவசரமா உள்ள போறாங்க. காரணத்தோட தான் உன் மாமி ஒரு சித்தப்பாட்ட பேச வந்திருக்கா. உன் அண்ணன் ராஜேஷுக்கு ஒரு பொண்ணு பாத்திருக்கலாம். நான் உண்மையத்தான் சொல்றேன். நம்ம ராஜேஷ் தம்பி மாதிரி ஒரு சிறந்த அறிவாளியை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. இத நான் சொல்லல, உலகமே சொல்லுது. இவ்ளோ சின்ன வயசுல இவ்ளோ பெரிய வியாபாரத்தை சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இல்லங்க உண்மைதான். இப்ப உனக்கு கல்யாணமும் செஞ்சிட்டா நல்லா இருக்குங்க. நம்ம பையனுக்கு ஏத்த பொண்ண நீங்க தான் பாருங்களே. ஓகே, அவனுக்கு ஒரு பொண்ணு பாத்திருக்கேன். அப்படியா? என்னோட தங்கச்சி ஒருத்தி டெல்லில போய் செட்டில் ஆயிட்டா இல்ல, ரீட்டாவோட அம்மா. அவளோட பெரிய பொண்ணு, அதாவது ரீட்டாவோட அக்கா ஸ்வீட்டிய பத்தி தான் சொல்றேன். ஸ்வீட்டி அம்மாவோட டெல்லில தங்கி படிக்கிறா. ரீட்டா எங்க வீட்ல வளர்ந்தா. ஸ்வீட்டி ரொம்ப அழகான படிச்ச புத்திசாலி பொண்ணு இல்லங்க. பிஏ ஃபெயில், ரொம்ப அதீத அதிர்ஷ்டக்கார பொண்ணு. வர்ற வரெல்லாம் வந்த வேகத்திலே திரும்பி போயிடுது இல்ல பாக்கியம். கொஞ்சம் இருங்க, அவங்க குடும்பத்தை பத்தி யோசிங்க. ரொம்ப வசதியான சம்பந்தம், கல்யாணத்தை ஆடம்பரமா நடத்துவாங்க, சீதனமா வீட்ல இருந்து எக்கச்சக்கத்து கொண்டாடுவா. அது சரி, இந்த விஷயம் எல்லாம் உங்க மரமடையில ஏறதுக்கு சான்ஸே இல்ல. ஏன் நீங்க என் உயிரை வாங்குறீங்க? இங்க பாருங்க அண்ணே, ஒரு வார்த்தை நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா என் தங்கச்சிக்கு தகவல் அனுப்பிடுவேன். ரீட்டா பேபி நமக்கு பார்ட்டி டைம் ஆயிடுச்சு, கிளம்பு சீக்கிரம் சீக்கிரம். எனங்க அப்ப நாங்க கிளம்புறோம். சந்தோஷம். என்ன சொன்னீங்க? ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல, நாங்க போயிட்டு வரோம் அண்ணே. சரிங்க. எப்ப பார்த்தாலும் தின்னுட்டே இருப்படே. இங்க பாருங்க, பணத்தா சேவளோட கண்களை சுத்தமா குருடாக்கிடுச்சு. இவ சொல்ற அந்த பணக்கார பொண்ணு வேண்டாம். பணம் இல்லைனாலும் அறிவும் பண்பும் உள்ள மருமக வரணும். அவ பாசத்தோட இந்த வீட்டை சந்தோஷமா வச்சிருக்கணும். இந்த வீட்டை ஒரு அன்பு ஆலயமா அவ கட்டி காக்கணும். ராஜேஷும் பிரேமும் சின்ன குழந்தைங்களா இருக்கிறப்ப உங்க அண்ணன் அண்ணியும் இறந்து போயிட்டாங்க. அந்த குழந்தைங்களை வளர்க்கறதுக்காக உங்க காலேஜ் படிப்பை பாதிலேயே நிறுத்திட்டு ஒரு சின்ன வேலையில சேர்ந்தீங்க. அவங்கள காப்பாத்துறதுக்காக உழைப்பை மட்டும் லட்சியமா எடுத்துக்கிட்டீங்க. அவங்களுக்காக நீங்க கல்யாணம் கூட செஞ்சுக்கல. நல்ல எதிர்காலத்துக்கு நீங்க பாதை போட்டதால நம்ம ராஜேஷ்க்கு இந்த அளவுக்கு பேர் கிடைச்சிருக்கு. அதோட பிரேமும் எம்பிஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கான். என்ன இன்னொரு விஷயம், ராஜேஷ்க்கு நான் ஒரு பொண்ணு பார்த்திருக்கேன். போன வாரம் நான் ப்ரொஃபசர்ஸ் கான்ஃபரன்ஸ்க்காக பாண்டிச்சேரி போயிருந்தேன். அங்க ப்ரொஃபசர் எஸ் எஸ் சிவங்கிற என் ஃப்ரெண்டை பார்த்தேன். ப்ரொஃபசர் சதாசிவத்தை தானே சொல்றீங்க?
அவரை உங்களுக்கு தெரியுமா? ரெண்டு பேரும் காலேஜ்ல ஒண்ணா படிச்சோம். நாங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பலே பலே. அங்க ப்ரொஃபஸரோட பெரிய பொண்ணு வந்திருந்தா. அந்த பொண்ண ஒரே செகண்ட் தான் பார்த்தேன். என் மனசுல பதிஞ்சிட்டா. பார்த்ததோட இருக்காம அவ போட்டோவையும் கொண்டு வந்திருக்கேன். பேர் பூஜா. பிஏ பாஸ் பண்ணிருக்கா. ரொம்ப அடக்கமான பொண்ணு. நம்ம ராஜேஷ்க்கு ஏத்த பொண்ணுதான். நிச்சயமா. ப்ரொஃபஸர் இப்ப ராமஜெயனூர்ங்கற ஊர் கோயிலுக்கு குடும்பத்தோட ஒரு வேண்டுதலுக்கா போயிருக்காரு. அவர் திரும்பி வந்தேன்னு பார்த்தறலாம். 4 வயசுல அவர் ஊருக்கு போய்லாம். பையனும் பொண்ணும் ஒரு தடவை பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும்ல. அதுக்கு தான் என்ன பண்றதுன்னு எனக்கு இப்ப புரியல. ராஜேஷ் கிட்ட எப்ப கல்யாணத்து பத்தி பேசினாலும் தட்டி கழிச்சிடுறான். அப்படி இருக்கறப்ப ரெண்டு பேரும் எப்படி சந்திக்க வைக்கிறது? ஒரு ஐடியா இருக்கு. நேரா ராமஜெயனூர் போய்லாம். லீவுக்கு லீவு, தரிசனத்துக்கு தரிசனம், அதோட அன்னி செலக்சன். பலே பலே. வெரி குட் ஐடியா. ஆனா இப்ப அண்ணனுக்கு இந்த பிளான் பத்தி எதுவும் தெரிய கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இட் இஸ் டாப் சீக்ரெட். ஆ ராஜேஷ் என்ன வந்துட்டாரு. சீக்கிரம் சீக்கிரம் கிளம்புங்க. போங்க. வா ராஜேஷ் வா. என்ன மீட்டிங் ரொம்ப நேரம் நடந்துச்சா? என்ன சொன்னாங்க ஃபாரின் கோலாபரேட்டர்ஸ்? சித்தப்பா பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு. அவங்க இனிமே நம்ம ரிப்போர்ட் படிச்சுட்டு ஓகே சொல்லணும். இன்னொரு விஷயம், எல்லா விஷயமும் நம்ம பிளான் படி நடந்ததுன்னா நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஃபேக்டரிக்கு போட்டியா இந்தியாவுல வேற எந்த ஃபேக்டரியும் இருக்காது. பாத்தியா பிரேம், உன் அண்ணன் உன்ன பிசினஸ்ல ஒரு பெரிய ஆளாக்கணும்ங்கிறதுக்காக எவ்வளவு பெரிய ஃபேக்டரி உருவாக்குறான்னு. அண்ணே சாப்பாடு ரெடி. அடேங்கப்பா, பாயசம், ஸ்வீட், காரம், பூரி. எடுத்துட்டு போறோம். பட்டு ஜிப்பாவுக்கு என்ன அவசியம்? அவசியம் இருக்கு. யூ நெவர் நோ. அவ என்ன சொன்னான்? நான் கவனிக்கலப்பா. நானும் அப்படிதான். தேவையில்லாத விஷயத்தை காதுல போட்டுக்கிறதே இல்லனே. வாஷ் என்பகம் உள்ள என்ன கொதிக்குது. ஆச்சரியமா இருக்கு. எதுவுமே புரியலையே. இப்போ உனக்கு எதுவும் புரியாதுனே. நீ ராமஜெயனூருக்கு வந்தா எல்லாமே புரியும். சரணம் சரணம் உன் பதம் சரணம் ராமாவும் சரிதம் ஆனந்த புனிதம் ஆனந்த புனிதம் மங்கள குங்குமம் பூத்தது இங்கே ராமனின் நிழல் தனில் சேர்ந்திடும் அங்கே ராமனின் நிழல் தனில் சேர்ந்திடும் அங்கே. சீக்கிரம் முடிங்கப்பா. நீங்க சமையல் அறையில எக்ஸ்பிரிமெண்ட் பண்ற விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கோவப்படுவாங்க. அட கோவப்பட்டுட்டு போட்டோம், நான் பயப்பட மாட்டேன். அவ ஒரு தடவை நான் பண்ண இந்த பூரியை சாப்பிட்டு பார்த்தாள்னா அதுக்கப்புறம் விரதம் இருக்கிறதே விட்டுருவா. என்னங்க? என்ன? நான் இல்ல மம்மி. மம்மி உங்கவனா முனிவன் இந்தவாறு சொல்ல போர்வில்லை. 60,000 பேராலே அங்கு வரும்படி செய்தான். இதை நானேற்ற ஆகும் என்றால் மருமகனே ஆகும் என்றான் சிங்கமனும் சனகருடன் விண்ணும் மண்ணும் வணக்கம் திடுக்கிடவே திடுக்கிடவே எல்லோரும் ராமன் கையால் துங்கமுள்ள அந்த வில்லை வளைவு காண தொடக்கண்டார் இரண்டு துண்டாய் விடக்கண்டார். சீதையின் முகத்தில் ஆனந்த வெள்ளம். மீண்டும் அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். அந்த பாட்டில யார் உடைச்சா? அது வந்து அந்த பாட்டில யார் உடைச்சா? மகளே பூஜா, ஸ்ரீராமச்சந்திரன் சிவதனசியை உடைத்த பொழுது பரசுராமன் மிகுந்த கோபத்தோடு யார் இந்த வில்லை உடைத்தது என்று முழங்கினான். ராமச்சந்திரன் அமைதியாக அதற்கு கோபப்படாமல் பதில் சொன்னான். கண்ணில் வேதியர் போல தோணுகிறாயே, நமஸ்காரம் பரசுராமா. உங்களுக்கு வெக்கமல்ல? வயசுக்கு வந்த பொண்ணுங்க இருக்காங்க, என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பார்கள்? நான் ஏதாவது தவறாக சொல்லிவிட்டேன் அன்பே? நான் தவறாக கூறவில்லை அன்பே. என் அன்பே, உங்களை பேச்சில மடக்க இங்க ரெண்டு பேராலையும் முடியாது. உங்களை மடக்கக்கூடிய ஒரே ஒரு ஆளு நிஷா. நிஷா பாத்து. குட் மார்னிங் மேனேஜர் அங்கிள். குறும்புக்கார பொண்ணு, எப்ப வந்தாலும் புயல் மாதிரி வர. என்ன விஷயம்? அப்பா லைப்ரரி புக்ஸ் திருப்பி கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு தேங்க் யூ சொல்ல சொன்னார். நல்லது. ஐயா பில்லு எங்க? மேனேஜர் சார், இந்தாங்க பில்லு. புஸ்தகங்களை எடுத்து உள்ள வைக்க சொல்லுங்க. உடனே நான் ரிக்ஷாவை அனுப்பணும். அனுப்பலாம். நிஷா ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணு.
நான் ஸ்டோர் ரூமுக்கு போயிட்டு வரதுக்குள்ள இதோட டோட்டலை செக் பண்ணி தெரியா? தரேன். சபாஷ். ஆனா ஒண்ணு குடும்பத்தனமா எதுவும் செஞ்சிடாத. போலா சுப்பையா. சும்மா எதையும் பார்க்காதையா. Excuse me, இது ராமலிங்கம் தர்மச்சத்திரம் தானே? வெளியே போர்ட பாக்கலையா? கடக்க விட்டுட்டேனே. எங்க விட்ட? 75.9 84 என்ன விஷயம்? இந்த தர்மச்சத்திரத்துல ப்ரொஃபசர் சதாசிவம் எந்த ரூம்ல இருக்காருன்னு சொல்ல முடியுங்களா? எதுக்கு? அது வந்து ஒரு வேலை இருக்கு. புரிஞ்சிடுச்சு. என்ன? ஏந்திரு மிஸ்டர். என்னது? ஏந்திரு. ஏ சார், நீங்க வருஷம் முழுக்க ஒழுங்கா படிக்கிறதே கிடையாது. என்னது? அதா காலேஜ்ல ஒழுங்கா படிக்கிறதே கிடையாது. பரீட்சை எழுதறப்ப கோட்டை விட்டுட்டு உங்க செல்வாக்கால அட்ரஸ் வாங்கிட்டு பேப்பர் மாத்தி வந்துட்டீங்களா? இப்ப மாத்த வேண்டியது உங்க சோடா புட்டி கண்ணாடி தான் மேடம். மேனேஜர் சீட்ல வந்து உட்கார்ந்தா நீங்க என்ன வேணாலும் பேசலாம் நினைச்சிட்டீங்களா? இங்க பாருங்க. ஐயோ மாட்டிக்கிட்டேன். நிஷா, இந்த ரூம்ல இருக்கீங்கா? இங்க வந்து உட்கார்ந்திருக்கியா? என்ன நிஷா, அது அங்க மம்மி உனக்கா காத்துட்டு இருக்காங்க, நீ இங்க என்ன செஞ்சிட்டு இருக்க? அது வந்துக்கா, அது வாங்க வாங்க. சித்தப்பா நீங்க போங்க, நான் லக்கேஜ் வச்சிட்டு வந்துறேன். சரிப்பா வாங்க. நீங்க ப்ரொஃபசர் சதாசிவத்தை பத்தி விசாரிச்சீங்கல்ல, இவங்க அவரோட பொண்ணுங்க பூஜா நிஷா. இங்க பாரு பூஜா, இவர் பேரு ரங்கராஜன், உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு. வணக்கம். வணக்கம் பூஜா. உங்க அப்பா இவர் பார்க்கணும்னாரு. வாங்க வரங்க. போயிட்டு வாங்க. ஓ மேனேஜர் அங்கிள், இந்தங்க டோட்டல் பண்ணிட்டேன். டோட்டல் பண்ணிட்டியா? சபாஷ், இந்த மாமூல். தேங்க் யூ மேனேஜர் சார். பில்லோட டோட்டல் இன்னொரு தடவை செக் பண்ணிடுங்க சார். கொஞ்சம் அழகா இருக்கிற பொண்ணுங்க கணக்குல ரொம்ப வீக்கா இருப்பாங்களாம். என்னது? நீங்க சாப்பிடுறது சாக்லேட் அனிஷா? என் பேரை சொல்லாதீங்க.